வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம் ஃபார்ம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சிக்ஸை வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நெஸ்ட் அவுட் பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, சிக்ஸ் வந்து ஹேச் ஆகிடும், ஆனால் ஹேச் ஆகி ஒன்று ஒன்றா இறந்து போய்டும் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா. அதுக்கு ரீசன் வந்து நம்ம சரியான சிக்ஸுக்கு வந்து சரியான டயட் ஃபாலோ பண்ணாதான் காரணம். இதில் வீடியோவில் நம்ம அது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன காமன் சீடு மிக்ஸ். ஸோ இந்த சீடு மிக்ஸில் என்னென்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் மறுபடியும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னோட சீட் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு வந்து நான் அது கூட எப்பயுமே மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சன்ஃப்ளவர் சீடை வந்து நான் தனியாக வச்சுருப்பேன் நான், அதுக்கான ரீசன் அதுக்கு தான் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் நான். அதேமாதிரி நெல்லும் பார்த்தீங்கன்னா நெல் கூட ஆட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன், அதையும் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும் என்கிட்ட வந்து மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச கோதுமை. கோதுமை வந்து நம்ம என்னென்ன பேர்டுக்கு என்ன டைமில் கொடுக்கணுன்றதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கல்ல இது வந்து முளை கட்டினது. இதை வந்து எப்படி நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சது எல்லாமே வந்து நான் என்ன ரேஷியோவில் வந்து பேர்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு ஆறு பேர் காக்டெயிலுக்கு மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்கிட்ட நாலு பேர் வந்து எக்லே பண்ணதில் ரெண்டு பேர் எக்லே பண்ணியிருக்கு, ரெண்டு வந்து சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு என்கிட்ட. ஸோ மற்ற ரெண்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு சிக்ஸ் எடுத்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த சிக்ஸ் எடுத்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் கோதுமை மட்டுமே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இது கூட வந்து நான் ஊற வச்ச தானிய வகைகள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா ஒன்ஸு நீங்கள் சிக்கு ஹேச் ஆனவொன்னு என்ன பண்ணோம், த்ரீ டேஸ் கழிச்சு எல்லா சிக்ஸுமே ஹேச் ஆனதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் வெறும் கோதுமை மட்டுமே அந்த பேர்டுக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அந்த சிக்ஸுக்கு வந்துட்டு. ஸோ டைஜஸ்ட் ஆகும்போது சிக்ஸோட க்ரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்ற நீங்கள் தானிய வகைகள் எல்லாமே கொடுக்கும்போது என்னென்னா சம்டைம் டைஜஷன் இஷ்யூ வரும் ஏன்னா சிக்ஸ்க்கு. ஸோ வரும்போது மெயின் ரீசன் வந்து சிக்ஸ் இறந்து போயிடும், சின்னதிலே இறந்து போயிடும் அந்த டைஜஷன் ஆகாமல். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஒரு டென் டேஸ் வெறும் கோதுமை கொடுக்கணும். இன்னொரு ரீசன் வந்து கோதுமை கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா சிக்ஸோடைய பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஏன்னா வந்து எப்பவுமே கோதுமை வந்து ஆக்சுவலாக சூடு. ஸோ வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், பாடி டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம காமன் சீடு மிக்ஸ் ஆனோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம சன்ஃப்ளவர் சீடை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம், எவ்வளோ ரேஷியோ கொடுக்குறோன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நான் சிக்கு ஹேச் ஆன பேர்டுக்கு வந்து நான் சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணுறேன் நான். ஜென்ரலாக சிக்கு ஹேச் ஆன பேர்டுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம கம்மியாக கொடுப்போம் கொழுப்பு கட்டிட்டு போதும்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரீசன் கிடையாது. அதனால் என்ன ஆகும்னா சிக்ஸுக்கு வந்து ஈவனாக ஃபீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்கள் சன்ஃப்ளவர் சீட் கொடுக்கும்போது கொழுப்பு அதிகமாக இருக்கும், அப்போ வந்து பேர்டு வந்து என்ன பண்ணணும்னா எல்லா சிக்ஸுக்கும் ஈவனாக ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆச்சான சிக்குக்கு வந்து ஃபீடு அதிகமாக இருக்கும், செகண்ட் தேர்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் கம்மியாக பண்ணியிருக்கோம். அதனால தான் ரீசன் வந்து பேர்டு இறந்து போயிடுது. இப்போ நீங்கள் இந்த கோதுமை இந்த சன்ஃப்ளவர் சீட் அதிகமாக கொடுக்கும்போது ஈவனாக ஃபீட் பண்ணியிருக்கோம், சிக்கோட க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக் லே பண்ண பேர்டுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எக் லே பண்ண பேர்டுக்கு என்ன பண்ணால் ஒன்ஸ் பேர்டு எக் லே பண்ணவுடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சன்ஃப்ளவர் சீடு வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் சிக்கன் ஆச்சானதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி நிறைய இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபேட் இருக்கும். ஸோ என்னாகனா ஒன்ஸ் சிக்கன் ஆச் ஆனவனை வந்து அதுக்கு சிக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபேட் கரெக்டாக இருக்கும் பேர்டுக்கு. ஸோ எல்லாமே ஃபீட் பண்ணி சிக்ஸை வந்து க்ரோ பண்ணிவிடும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ஆச் ஆகிறதுக்கு முன்னாடி எக்லே பண்ணியிருக்கும் போது நீங்கள் இந்த முளைக்கட்டின தானியங்கள் நீங்கள் கொடுக்கலாம். சிக்கன் ஆச் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் கோதுமை மட்டும் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணாமல் முன்னாடி இப்போ ரெஸ்ட்டில் இருக்க பேர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெஸ்ட்டில் இருக்க பேர்டுக்கு காமன் சீடு மிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து நெல் ஆட் பண்ணுவேன் நான். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி இப்போ சிக்ஸ்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிடும், பேர்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த நெல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட உடம்புல இருக்க கொழுப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் இருந்ததுன்னா எல்லாமே கரைச்சிரும். ஸோ பேர்டு எக்லே பண்ண பேர்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சேம் ஃபீட் ஷெட்யூல் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்க்கலாம், நீங்கள் வந்து கொண்டக்கல்ல போட்டிருப்பேன் நான் முளை கட்டினது, கோதுமை போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா முட்டை இன்னும் எக் வைக்கல ஆக்சுவலாக, அதனால் பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எடுத்திருக்கேன் என்கிட்ட. ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணியிருக்க பேர்டு. ஸோ அதனால் வெறும் கொண்டக்கல்ல மட்டும் கொடுத்துருப்பேன், கூட சன்ஃப்ளவர் சீட் வந்து கம்மியாக கொடுத்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆல்மோஸ்ட் நெஸ்ட் அவுட்டோட ஸ்டேஜில் இருக்குது. ஸோ கொண்டக்கல்ல வச்சுருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு நீங்கள் கோதுமையை கொடுக்கலாம், கொண்டக்கல்ல கொடுக்கலாம், சன்ஃப்ளவர் சீட் நிறைய கொடுங்க நீங்கள் சிக்ஸுங்களுக்கு, நல்லாவே க்ரோத் இருக்கும் சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா. இதுதான் என்னுடைய பேர்ட்ஸுடைய ஃபீடுடைய டெய்லி ஷெட்யூல். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறோன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.